மோனிகா, இந்த ரத்த காட்டேரி ஆடு நம்மள விடாது போல இருக்குதம்மா. ஆமா, நான் ஓடு, நான் ஓடு. மோனிகா, நல்ல வேலை சீக்கிரமா வீட்டுக்குள்ள வந்து கதவு சாத்திட்டோம், இல்லைன்னா அந்த ரத்த காட்டேரி ஆடு நம்மள சாப்பிட்டுருக்கோம். ஆமாண்ணே, சரியா சொன்ன அண்ணே. எனக்கு என்னமோ அந்த ரத்த காட்டேரி ஆடு கதவு திறந்துட்டு உள்ள வந்துருமோன்னு பயமா இருக்குண்ணே. ஏன் அப்படி சொல்ற? இரு, நான் பாக்குறேன். மோனிகா, இங்க ரத்த காட்டேரி ஆடு எதுவும் இல்லம்மா, அது போயிடுச்சுன்னு நினைக்கிறேன். நல்ல வேலைண்ணே, ரத்த காட்டேரி ஆடும் போயிடுச்சு, அம்மாவும் கடைக்கு போயிருக்காங்க. நம்ம வீட்டுல ஜாலியா பாட்டு போட்டு டான்ஸ் ஆடலாம். மோனிகா, அம்மா வந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன், போய் கதவு தர. அண்ணே, இங்க யாருமே இல்லண்ணா. மோனிகா, இது யாரோ வேணே கதவு தட்டி இருக்காங்கன்னு நினைக்கிறேன், சரி நீ உள்ள வா. இல்லண்ணா, அந்த ரத்த கட்டரி ஆடுதான் கதவு தட்டிட்டு போயிருக்கோன்னு நினைக்கிறேன். இல்ல மோனிகா, அந்த ரத்த காட்டரி ஆடு வீட்டுக்கு போயிடுச்சு, நீ தேவையில்லாம பயப்படாத, சரி உள்ள வா, நம்ம டான்ஸ் கண்டினியூ பண்ணலாம். மோனிகா, இங்க மறுபடியும் யாருமே இல்லம்மா. நான் அதான் சொன்னேன்ல, இது அந்த ரத்த காட்டேரி ஆடு தானே, அது கதவை தட்டிட்டு தட்டிட்டு ஓடி போயிடுச்சுமே. சரி சரி, அது மறுபடி வரட்டும், அதுக்கு நம்ம யாருன்னு காட்டுவோம். மோனிகா, இந்த வாட்டி ரத்த காட்டேரி ஆடு கதவை தட்டட்டும், அது மண்டையிலே நங்கு நங்குன்னு போடுறேன் பாரு. மோனிகா, இது நம்ம அம்மா அம்மா. ஆமாண்ணா, என்னண்ணா அம்மா எப்படி பண்ணிட்டேன். ஏய் ரத்த காட்டேரி ஆடு, உன்னை நான் சும்மா விட போறதில்ல, வா மோனிகா, இந்தா புடி. நீங்களா வந்து என்கிட்ட மாட்டிக்கிட்டீங்க, நான் இப்போ உங்களை ரசிச்சு ரசிச்சு சாப்பிட போறேன். ஏய் ரத்த காட்டேரி, நீ எங்களை ரசிச்சு ருசிச்சு சாப்பிட்றதுக்கு நாங்க என்ன ஐயர் பவன் ஸ்வீட்டா, உன்னை என்ன பண்றேன் பாரு. ஏ பிரபு, மோனிகா நான் சும்மா விட மாட்டேன்.